ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாடு செலக்ட் ஆகி ஈஷான் கிஷான்லாம் டெபு ஆகும்போது ஒரு சம்பவம் வந்தது. இப்போ மறுபடியும் அந்த ஒரு இஷ்யூ வந்து தூண்டுற மாதிரியே வந்து ரோஹித் சர்மாவும் ஒரு குட்டி குட்டி விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ரோஹித் சர்மா தெரிஞ்சு பண்ணாரா இல்லை யதார்த்தமாக நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே டெபு கிடையாது. இந்த இடத்துல வந்து டிபேட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டலாக நேற்று ஒரு சம்பவம் என்ன நடந்திருந்தது அப்படின்னா அதை பண்ணிவிட்டு ரோஹித் சர்மா ஓப்பனாக வந்து சொல்லிட்டார். அதுதான் வந்து இப்போ ஃபேன்ஸை வந்துட்டு தூண்டி விட்டுருச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இஷான் கிஷான் ஒன்றரை அடித்ததுக்கப்புறம் டெபு அவர் வந்து டெபு பண்ணியிருக்கிறாரு. இஷான் கிஷான் ஒன்றரை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் டிக்ளேர் பண்ணோம் அப்படிங்கிறத ரோஹித் சர்மா அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தார். ஸோ இஷான் கிஷான் ஒன்றரை அடிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19 பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3 ஓவர். ஸோ 3 வாரையும் தாண்டி அவர் வந்து 1 ரன் அடித்தார். ஸோ அவர் 1 ரன் அடித்ததுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணி டீம் இந்தியா மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ப்ரோ கான்ட்ரவர்சி இருக்குது? மும்பை இந்தியன்ஸோட கோட்டா எங்கேருந்து வருது? சரி ஓகே, இஷான் கிஷான் என்ன மும்பை பிளேயர்னு சொல்ல போகிறீங்களா? அதில் யார் இருந்திருந்தாலும் டெபு மேட்சில் 1 ரன் அடிக்கிறதுக்கு விடுறது வந்துட்டு ஒரு கேப்டனுக்கு அழகு தானே அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே கரெக்டு தான். பட் ஆப்போசிட்டில் நான் ஸ்ட்ரைக்கர் என்ன நின்றுட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா. ஜடேஜா 82 பால்ஸை ஃபேஸ் பண்ணி 37 ரன்ஸ் அடித்து 3 பவுண்டரி ஒரு சிக்ஸர்னு வந்து நல்லா ஆடிட்டுருக்கும்போது 13 ரன்ஸ் அடிச்சிருந்தால் வந்து அவர் வந்து 50 போட்டிருப்பார். ஸோ அலாங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 பவுண்டரி ப்ளஸ் ஒரு சிங்கிள் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா அட்டைன் பண்ணியிருப்பார். பட் இஷான் கிஷானோட 1 ரனுக்கு வெயிட் பண்ண ரோஹித் சர்மாவால் ஜடேஜாவோட 13 ரன்னுக்கு வெயிட் பண்ண முடியல. இது எதனால் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ டோட்டலாக ரோஹித் சர்மா ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ ரோஹித் சர்மாவோட ஹேஷ்டாக் இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. பட் என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு பர்சனல் ரெக்கார்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இஷான் கிஷான் டெபு ஆகிருக்கிறாரு. அவர் 50 அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஏன்னா ஓவரெலாம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு மும்பை கோட்டா அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா வந்துட்டு அவருடைய அந்த ஒரு 50 அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணியிருப்பார். ஸோ இஷான் கிஷான் டெபு ஆகிருக்கிறாப்பில் மும்பை கோட்டா அப்படின்னா 50 அடிக்க விட்டு அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. 1 ரனுக்குலாம் வந்து வெயிட் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்க முடியாது, அது வந்து ஒரு ரெக்கார்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த ஜடேஜாவோட 50 அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டீம் ஸ்கோரை தான் பார்த்தாங்களே தவிர பர்சனல் ஸ்கோரை பார்க்கல. என்னோடய ஒப்பீனியன் ரோஹித் சர்மா வந்து அந்த மும்பை கோட்டா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக உள்ளே வந்துட்டு கொண்டு வரல அப்படின்னு வந்துட்டு நான் வந்து வந்து என்னுடைய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ எப்படி வந்துட்டு இந்த ஹேஷ்டேக்கெல்லாம் வந்து அவங்க தேவையெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.